श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि स्वादयं निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यामुनाह्वयं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः अस्मद्गुरुपरम्परायै नमः। नाम 22वां श्लोकम् स्तोत्र रत्न भाष्यम् पार्त्तु कोंडुल्लोम். अदिल 22वां श्लोकत्तिले प्रपत्ति प्रयोगश्च एवं प्रदर्शितः एन्पदाह ஒரு பெரிய பேராகிராஃப் சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சிருக்கார். பிரபத்தி பிரயோகஸ்ட ஏவம்னா பிரபத்தினுடைய மகாத்மியத்தை சொல்றதுக்காகவும், அதனுடைய சாமான்யதா அனுஷ்டான பிரகாரத்தை சொல்றதுக்காகவும் இந்த பிரயத்னம் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் பண்ணியிருக்கார். இது வந்து இதுதான் பிரபத்தி பிரயோகம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணின்றாதீங்க. இதை விட விஸ்திருத்தமாக பிரபத்தி பிரயோகமானது ஆச்சாரியால் மூலமாக, அவாவா சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியால் மூலமாக யாருக்கு தேவையோ அவர்கள் மட்டும் தெரிஞ்சுட்டா போர், எல்லாருக்கும் அது தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனாலும் இங்க சாமான்யமா அந்த ஒரு பேராகிராஃப் இருக்கிறதுனால அதுல என்ன விஷயம் சொல்லியிருக்குன்றத பாக்குறோம், அவ்வளவுதான். प्रपत्ति प्रयोगश्च एवं प्रदर्शितः अहमस्म्यपराधानामालयो किञ्चनो गतिः त्वमेवोपायभूतो मे भवेति प्रार्थनामतिः शरणागतिरित्युक्ता सा देवेऽस्मिन् प्रयुज्यताम् इति. இதெல்லாம் விப்ரகீர்ணமாக வேற வேற கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்களை சங்கலனம் பண்ணி ஒரு இடத்துல, அதாவது ஸ்கேட்டரிங்கா அந்தந்த கிரந்தங்கள்ல இருக்கிறத கம்பைல் பண்ணி ஒரு இடத்துல கொடுக்கிறார் சுவாமி தேசிகன் என்று கூட சொல்லலாம். அடியேன் அபராதங்களுக்கெல்லாம் ஆலயமாக விளங்கக்கூடியவன், எல்லா அபராதங்களையும் பண்ணக்கூடியவனாக அடியேன் இருக்கிறேன். மேலும் மோட்சத்தை அடைவதற்கான உபாயம் ஒன்றும் அடியனிடம் கிடையாது, அகிஞ்சனனாக இருக்கிறேன். அகதிஹி, வேறு வழியும் கிடையாது. அகிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் என்று சொல்லக்கூடிய அகிஞ்சனஹா அகதிஹி, இதை அனுசந்தானம் பண்ணணும். வஸ்துதா இப்படிதான் இருக்கோம். நம்ம கிட்ட ஆகிஞ்சன்யமும் அனன்யகதித்துவமும் இருக்கு, ஆனா நம்ம புரிஞ்சுக்காத ஏதோ அர்த்த விஷயங்கள்லயே பௌஷ்கல்யம் இருந்ததுன்னா, அதாவது நல்ல தனிக்கனாக இருந்தானால் அவனென்னவோ தான் நிறைய விஷயங்களை வச்சுட்டு இருக்கா மாதிரியும், தான் தான் எல்லா நிர்வாகமும் பண்றவன மாதிரியாகவும் லோகத்துல காமிச்சுக்கிறான். வஸ்துதா அவனும் ஒன்னும் இயலாதவன் தான். யாருமே எல்லாருமே எப்பேற்பட்டவளா இருக்கட்டும், நம்மளால ஒன்னும் முடியாது. பகவத் சங்கல்பாயத்தம் தான் எல்லாரும் என்று இருக்க வேண்டியவர்கள் தானே. அவன் தனிக்கனாக இருந்தால் என்ன, அவன் சாமானிய ஒரு மனுஷனாக இருந்தால் என்ன, இல்ல பெரிய வித்வானா இருந்தா என்ன, ஒன்னும் தெரியாத அறிவிலியாக இருந்தால் என்ன, பகவத் சங்கல்பம் தான் பெரியது என்று நினைத்த பிறகு ஞானத்தினுடைய தாரதமியமானது அகிஞ்சிக்கரம். ஞானம் நிறைய இருக்கிறதுனால அவன் வந்து தானே தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியமுடையவன் என்றெல்லாம் கிடையாது. நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சேஜ்ஜயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா என்று ஞானாதிகளுக்கு உபாயத்துவமே கிடையாது. வஸ்துதா எப்படிப்பட்ட ஞானம் வேணும் என்றால் இப்படிப்பட்ட ஞானம் வேணும். நான் அகிஞ்சனன் என்ற ஞானமும், அகம் அனன்யகதிஹி, அதனால நீரே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும். துமேவ உபாயபூத்தோமே பவ, நீரே எனக்கு உபாயமாக இருந்து உம்மையே அடைவிப்பதற்கு வழிகோல வேண்டும் என்று பகவானிடம் ஹார்தமாக
அகங்காராதி மமகாராதிகளை விட்டு விட்டு பிரார்த்திக்க வேண்டும். அகமஸ்மி அது எப்படி, அதுவும் தான் தான் வந்து யதாபூதமான விஷயத்தை யதாபூதமாக பெருமாளிடத்தில் சொல்லணும். ரிஜுவான பிரகிருதி வேணும் அதுக்கு. லோகத்தில் குட்டிலமான பிரகிருதி இருக்கிறவாளுக்கு ஆச்சாரியகத்துவம் பண்ணுறது இல்லை பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணி வைக்கிறது சுலபம் இல்லை, சகஜமாக வராது. அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார், அவர் எவ்வளவு சாதுரியமாக லோகத்தில் நடந்துட்டுருக்கார், அவர் வஸ்துதா இந்த விஷயத்துக்கு அருகதையா என்றெல்லாம் சிஷ்யர்களுக்கு கூட பரீட்சை பண்ணிக்கிறதுக்கான அவகாசம் சாஸ்திரம் கொடுக்கறது. ரிஜுவா இருக்கணும்வா, ரிஜுனாக்க வக்ர புத்தி இல்லாமல் நேர்மையாக இருப்பவராக அமைய வேண்டும். பெருமாளுக்கு அவருடைய மனசானது ரொம்ப நல்ல மனசு என்று பெருமாளுக்கு புரியும். அப்படிப்பட்டவர் தான் ஆச்சாரியராக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் சாஸ்திரங்கள்லேருந்து தெரியும். அப்படி இருக்கும்போது துவமேவ உபாய பூத்தோமே பவ அப்படின்ற அந்த எண்ணமானது இப்படிப்பட்ட ரிஜு பிரகிருதிகளுக்குத்தான் வரும். அபராதமே நான் எதுவும் பண்ணலையே, நான் என்ன அபராதம் பண்ணேன், எதுக்கு நான் இந்த மாதிரி பிரார்த்திக்கணும் அப்படின்னு கேட்கிறவாள் நடுவில் எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரார்ஜிதமான எத்தனையோ அபராதங்களால்தானே நாம் இப்பொழுது பிறவி எடுத்திருக்கிறோம் என்ற எண்ணம் அவருக்கு வந்தால் அந்த எத்தனையோ பிறவியில் பண்ணியிருக்கிற தப்புகள் இருந்திருக்கலாமே என்ற எண்ணம் இருந்தால்தான் அவர் அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் வஸ்துதா அவா பெரிய அபராதம் பண்ணியிருக்கான்னு நாம்களும் நினச்சிக்க கூடாது. அவா எதுக்கு பிரார்த்திக்கிறாள் என்றால் அவளுக்கே தெரியாத என்னென்னலாம் நடந்திருக்குமோ, தெரிஞ்சு நடந்தாலும் தெரியாமல் நடந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அகமஸ்மி அபராதானாம் ஆலயஹா, அதனாலேயே எனக்கு ஞானாதிகள் கை கொடுக்காது, தபஸ் கை கொடுக்காது, ஞானம் தபஸ் இதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அடியனுக்கு இல்லை, அகிஞ்சனாக இருக்கிறேன், உபாயம் என்று எதையும் பற்ற இயலாதவனாக இருக்கிறேன், அகதிகி வேறு கத்தியும் கிடையாது, வேற யாரன்னா உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு மனுஷா இருந்தா பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொன்ன அதுவும் கிடையாது, அனன்யகத்தியாக இருக்கிறேன் என்று எப்படி விபீஷணன் அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் என்று அந்தரிக்ஷத்துல இருக்கான் தங்கிறதுக்கு கூட இடமில்லை, அது அந்த அகிஞ்சனத்துவத்தையும் அனன்யகதித்துவத்தையும் அகிஞ்சனத்தையும் அனன்யகதித்துவத்தையும் சொல்றது. அந்த மாதிரி பெருமாளை துமேவ உபாய பூத்தோமே பவன்னு விபீஷணனும் பிரார்த்திக்கிறான். அந்த மாதிரியாக பிரார்த்திக்க வேண்டும் என்று இதுதான் சரணாகதி என்று பெயர், இதற்குத்தான் பிரபத்தி என்று பெயர், இதற்குத்தான் உபாயானுஷ்டானம் என்று பெயர். எந்த சப்தங்களால வேணாலும் சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான். சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம், அதை இந்த பகவத் விஷயத்தில் பெருமாளிடத்தில் பிரயோகம் பண்ணுங்கோ, அதாவது பிரயோகம் பண்ணுங்கோன்னு சொன்னதுனால இது எப்படியான ஒரு பானத்தை பிரயோகம் பண்ணி ஒரு இலக்கை அடைகிறோமோ அந்த மாதிரியாக பகவத் சரணாரவிந்தம் என்ற இலக்கை இந்த ஆத்மா அடைவதற்கான ஒரு பெரிய பானம் போன்று விளங்கக்கூடியதுதான் இந்த சரணாகதி என்று சொல்லக்கூடிய பிரபத்தி என்று சொல்லக்கூடிய உபாயானுஷ்டானம் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம் என்ற சப்தங்கள் பிரவர்த்திக்கின்றன. தன் மகாத்மியம் செய்வம் பிரபஞ்சிதம் பிரகாசிதம், அதனுடைய மகாத்மியத்தை இவ்வாறு பிரகாசப்படுத்தியுள்ளார்கள் தங்கள் தங்கள் கிரந்தங்களில் அல்லது பாஞ்சராத்திர ஆகம கிரந்தங்களில். அனேனைவம் பிரபன்னஸ்ய பகவந்தம் சனாதனம் தஸ்யானுபந்தாஹ் பாப்மானஹ சர்வே நஷ்யந்தி தக்ஷணாத் க்ருதான்யனேன சர்வாணி தபாம்சி தபதாம்பர சர்வ தீர்த்தா சர்வ யஜ்ஞாஹ சர்வதானானி தக்ஷணாத் க்ருதான்யனேன மோக்ஷஸ்ச தஸ்ய ஹஸ்தேன சம்சயஹ இதி. இது ஒரு பிரமாணம். இவ்வாறாக எவனொருவன் ஆகிஞ்சின்யான நிகதித்துவ பூர்வகமாக பகவத் சரணாரவிந்தத்தில் சரணாகதியை தொமேவ உபாய பூத்தோமே பவ என்று பிரார்த்திக்கிறானோ, அதாவது பகவந்தம் சனாதனம்
எவன் ஒருவன் சனாதனனான அந்த எப்பொழுதும் விளங்கக்கூடியதான அந்த பகவானை ஷாட்குண்ய விசிஷ்டனான ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜஸுகளுக்கெல்லாம் நிதியாக விளங்கக்கூடிய அந்த பகவானை பிரபத்தி பண்ணுகிறானோ அவனுடைய அனுபந்தா பாப்மானஹா அவனுடன் சேர்ந்த பாபங்கள் அவனுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய பாபங்கள் எல்லாம் பாப மூட்டைகளெல்லாம் சர்வே நஷ்யந்தி தக்ஷணாத் அதே க்ஷணத்திலேயே நசித்து விடுகின்றன. கிருதான்யனேன சர்வாணி தபாம்சி அவனால் எல்லா விதமான தபசுகளும் செய்யப்பட்டதாக ஆகிவிடுகின்றன. ஹே தபதாம் வர என்று மகர்ஷியை கூப்பிட்டு அந்த பிரகரணத்தில் யார் மகர்ஷியோ அவரை கூப்பிட்டு இன்னொரு மகர்ஷி சொல்லுவதாக அமைந்த ஸ்லோகம் என்று தெரிகிறது. சர்வ தீர்த்தாக சர்வ யஜ்ஞாக சர்வதானானி தர்க்ஷணாத்து கிருதான்யனேன எல்லா விதமான தீர்த்தஸ்தான ஸ்நானங்களும் எல்லா விதமான யஜ்ஞங்களும் எல்லா விதமான தானங்களும் அவனால் அனுஷ்டிக்கப்பட்டவைகளாகவே கருதப்படுகின்றன. மோக்ஷ்ச தஸ்ய ஹஸ்தேன சம்சயா மோக்ஷமும் அவனுடைய கையிலேயே விளங்குகிறது. தஸ்ய ஹஸ்தேன அர்த்தம் ஹஸ்தகிராஹியமாக இருக்கிறது. கையால் எட்டும் தருவாயில் மோக்ஷம் உள்ளது என்று அர்த்தம். அதாவது சர்வ தீர்த்தாக சர்வ யஜ்ஞா சர்வதானானி தக்ஷணாத் கிருதான்யனேன அனேன கிருதான்யேவ எல்லாமே செய்யப்பட்டன என்று பெருமாள் கருதுகிறார் என்று தாத்பரியம். மோக்ஷ்ச தஸ்ய ஹஸ்தேன சம்சயா மோக்ஷமும் அவன் கையில் உள்ளது. சகல பல சாதனத்துவம் சௌக்தம் எல்லா விதமான பலன்களையும் சாதிக்க வல்லது கூடதான் இந்த சரணாகதி என்று இன்னொரு பிரமாணம் சொல்லுகிறது. யத்யேன காம காமேன நசாத்தியம் சாதனாந்தரைஹி முமுக்ஷுணா யத் சாங்கியேன யோகேன நச பக்திதா பிராப்யதே பரமம் தாமயதோ நாவர்த்ததே யதிஹி தேனாப்பியதே தத்தன்யாசேனைவ மகாமுனே பரமாத்மா ச தேனைவ சாத்தியதே புருஷோத்தமஹாம் இதி. இன்னொரு பிரமாணம் சகல பல சாதனத்துவம் சௌக்தம் எல்லா விதமான பலன்களையும் கொடுக்க வல்லது எப்படி என்றால் எதி ஏன காமகாமேன லௌகிகமான ஆசைகளால் சாதிக்க முடியாத லௌகிகமான ஆசைகள் இருந்து கூட எவைகள் சாதிக்க முடியாமல் வேற வேற சாதனங்களால் சாதிக்க முடியாமல் போய்விட்டனவோ அவைகள் கூட முமுக்ஷுவான இந்த சரணாகதனால் அடையப்படுகின்றன. அவன் சாங்கியம் என்று சொல்லக்கூடிய கிரமத்திலோ யோகத்தினாலோ பக்தியினாலோ கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்களினால் எதை அடைய முடியாது என்று அவன் கருதுகிறானோ அவைகளை கூட இந்த உபாயானுஷ்டானமானது செய்து கொடுக்கிறது. அப்படிப்பட்டவன் பரமம் தாமம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து அங்கிருந்து திரும்பி வருவதில்லை. அது எல்லாமே அவனுக்கு வேண்டிய எல்லா லௌகிக இகலோகத்தில் அவனுக்கு என்னென்னலாம் அடையணுமோ அதெல்லாம் கூட இந்த ஞாசம் என்று சொல்லக்கூடிய பிரபத்தியினாலேயே கிடைத்து விடுகின்றன. பரமாத்மாவும் இதன் மூலமாகவே சாதிக்கப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமாத்ம பிராப்தியையும் அவன் அடைகிறான். சாத்தியதே புருஷோத்தமஹா லோகத்தில் அச்சீவ் பண்ண வேண்டியதே பெருமாள் தானே. அதனால மற்றதெல்லாம் அச்சீவ் பண்ணிடுறான் அவன், பெருமாளையும் அச்சீவ் பண்றான் என்று அந்த சக்காரத்தினால் சொல்லுகிறார். பரமாத்மா ச தேனைவ என்பதனால் ஐகிகமான காமகாமனா இருந்திருக்கானே, ஏதோ இந்த லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் ஆசைப்பட்டிருக்கிறானே, அவைகளும் கிடைக்கின்றன. அத்த அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் என்பதாக அனன்ய சாத்தியே இதி பிரபத்யவ்யதிரிக்தேன ஸ்வேன அன்யேனச்ச அசாத்தியத்துவம் பிரபத்தவ்யஸ்ய சாத்தியத்துவம் ச விவக்ஷிதம்.
அனன்ய சாத்தியம் என்று சொல்லுவதனால் வேறு எதனாலும் இந்த மோட்சமானது சாத்தியம் இல்லை, பகவத் கிருப்பையானது சாத்தியம் இல்லை, அனன்ய சாத்தியம் அப்படின்னு சொன்னதுனால பிரபத்தவிய வியதிரிக்தேன ஸ்வேன, அதாவது பிரபத்தவியமானது பகவத் சரணாரவிந்தம், அது வியதிரிக்தமாக அது தவிர நீங்களாக தன்னாலோ மற்ற உபாயங்களாலோ எது சாத்தியமில்லையோ அது இந்த பிரபத்தியினால சாத்தியமாயிடும் என்றுதான் இதனுடைய விவக்ஷிதம். அதாவது அனன்ய சாத்தியமான அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் என்பதற்கு அனன்ய சாத்தியம் என்றால் என்ன அர்த்தம் என்பதை விவரிப்பதற்காக இந்த ஒரு வாக்கியமானது வருகிறது. இகச்ச அனன்ய சாத்தியே இதி, பிரபத்தவியமான அடைய வேண்டியதான பகவத் சரணாரவிந்தத்தை அதாவது மோக்ஷத்தை தவிர தன்னால் அல்லது மற்ற உபாயங்களால் எது அசாத்தியம் என்று நினைக்கப்படுகிறதோ அது கூட இந்த உபாயத்தினால அதுக்கும் சாத்தியத்துவமானது இந்த பங்கியினால விவக்ஷிதம். சுவாபீஷ்டே இதி சுகஸ்ய துக்க நிவர்த்தேகே தத் சாதனானாம் ச சங்கிரஹ. ஆனா அது சுவாபீஷ்டேன்னு அனன்ய சாத்தியமா இருக்கக்கூடிய சுவாபீஷ்டமா இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சுவாபீஷ்டம்னா என்னன்னா அது என்னென்னலாம் சுவாபீஷ்டம்னா சுகம், துக்க நிவர்த்தி, அதனுடைய சாதனம், இதெல்லாம் தனக்கு அபீஷ்டமான விஷயங்கள். அவன் லௌகிகமான விஷயங்களை ஆசைப்பட மாட்டான். என்ன ஆசைப்படுவான்னா சுகத்தை ஆசைப்படுவான். அதாவது என்ன துக்கேன சம்பின்னம் என்று சொல்லக்கூடியதான ஆத்தியந்திகமான சுகம், அதாவது பகவத் சரணாரவிந்தத்தை மோட்சத்தை அடைவதனால் ஏற்படக்கூடிய சச்சானந்தியாய கல்பத்தே என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம், குணாஷ்டக ஆவிர்வாவம், இதெல்லாம் தான் சுகம்ன்ற சப்தத்தினால சொல்றார். துக்க நிவர்த்தின்றதுனால ஏதத் வெத்திரிக்தமான சாம்சாரிக துக்க நிவர்த்தியை ஆசைப்படுவான், அதுதான் சுவாபீஷ்டம் என்று கருதுவான். அதற்கான உபாயங்களையும் தனக்கு அபீஷ்டமாக கருதுவான். அதாவது ஆச்சாரியரும் உபாயம், ஆச்சாரியர் மூலமாக அனுஷ்டிக்கப்படுகின்ற சரணாகத்தியும் தனக்கு சுவாபீஷ்டம் என்று கருதுவான் என்று தாத்பரியம். தத்ர பிரமாண விருத்தம் நபலம், தத்ர பிரமாண விருத்தம் நபலம், சரண்ய விருத்தம் ச ஆனுகூல்ய சங்கல்பாதினா நசங்கச்சதே. பிரமாண விருத்தமான பலன்கள் எதுவும் அவனுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அதாவது இதை அனுஷ்டிக்கிறவனுக்கு மோட்சம்தான் பலம், அதை தவிர எந்த ஒரு பலனையும் அது சொல்லவில்லை. சரண்ய விருத்தம் ச ஆனுகூல்ய சங்கல்பாதினா நசங்கச்சதே, அதாவது பெருமாளுக்கு அபீஷ்டமில்லாத இவன் ஒன்றி ஆசைப்படுவதெல்லாம் ஆனுகூல்ய சங்கல்பத்துக்கு ஒத்து வராதது. பகவான் எதை இவனுக்கு அனுகூலம் என்று நினைக்கிறானோ அந்த விஷயத்துலதான் இவனுக்கு ஆசையே பிறக்கும். இந்த ஆனுகூல்ய சங்கல்பம்ன்றதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. நம்ம பண்ற ஆசைகள்லாம் பெருமாளுக்கு அனுகூலமா இருக்கணும்ன்றது ஒண்ணு. பெருமாளுக்கு விருத்தமான சாஸ்திரத்திலெல்லாம் எதெல்லாம் பெருமாளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் இவன் வந்து வர்ஜனம் பண்ண வேண்டியது இல்லையா, பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம்ன்றது. ஸோ அனுகூல்யஸ்ய சங்கல்பகான்றதுனாலேயே பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனமும் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த அனுகூல்யஸ்ய சங்கல்பம்ன்றதுக்கு விருத்தமானது தான் சரண்ய விருத்தமா இருந்ததுன்னா அந்த மாதிரி பலன்களை இவன் ஆசைப்படவே மாட்டான். அதே மாதிரியாக சுவாதிகார விருத்தம் து நிபுணஸ்ய சுவாபிஷ்டைத்தியனேன நிரஸ்தம், அதாவது சோ அதிகாரத்துக்கே விருத்தமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அதாவது இவனுக்கு இப்ப பிரபத்தியதிகாரம் இருக்கு, பிரபத்தியதிகாரத்துக்கு அதிகாரியான இருக்கிற இவனுக்கு விருத்தமா, பிரபத்திக்கு விருத்தமா, பிரபத்தியதிகாரி விருத்த அதிகாரியா இவன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அதாவது பிரபத்தியதிகாரம்னா வெறும் மோட்சம் மட்டுமே ஆசைப்படணும், அதுக்கு விருத்தமான ஏதோ ஐகிகமான விஷயங்கள்ல அவனுக்கு நிபுணசிய சுவாபீஷ்ட அப்படின்றதுனாலேயே அதெல்லாம் நிரஸ்தமாயிடுது அந்த சப்தத்தினாலே. அதனால அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டேன்ற சப்தங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் சாதிக்கிறார்.
அதாவது இதுக்கு முன்ன ஒரு மனசுல கேள்வி வரும், அவனுக்கு மற்ற எல்லா ஆசைகளும் கூட நிறைவேறுகின்றன என்று சொன்ன விஷயமானது எத்யேன காமகாமேன நசாத்தியம் சாதனாந்தரைகின்னு சொன்னதெல்லாம் பிரபத்தி விருத்தமானதாக இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் இவனுக்கு சாத்தியமாகாது, அதெல்லாம் இவன் மனசுல எழவே எழாது. ஏன்னா அது ஆணுக்கூல்ய சங்கல்பத்துக்கு விருத்தமாயிடும். இப்ப சப்போஸ் இவன் தகாததை ஆசைப்பட்டானெனில், தகுந்ததை ஆசைப்பட்டானெனில் அது கிடைக்கும், தகாததை ஆசைப்பட்டானெனில் அது பகவத் சங்கல்பத்துக்கு ஆணுக்கூல்ய சங்கல்பத்துக்கு விருத்தமாயிடும். அதே மாதிரியாக இவனுடைய அதிகாரத்துக்கு விருத்தமாக இவன் ஏதாவது ஆசைப்பட்டானால் அதுவும் இவனுக்கு விருத்தம் தானே. நிபுணனா இருக்கிறவன் அதெல்லாம் வர்ஜனம் பண்ண வேண்டியது தானே. அதனால சுவாதிக்காத விருத்தம் தூ நிபுணசிய சுவாபீஷ்ட இத்தியன நிரஸ்தம். அத நிபுணனான ஒருத்தன், அதை பிரயோகம் பண்ற நிபுணனான ஒருத்தனுக்கு, பிரபத்தியை பிரயோகம் பண்ற நிபுணனான ஒருத்தன் சுவாபீஷ்ட என்ற சப்தத்தினாலேயே சுவாதிகார விருத்தமான தன்னுடைய அதிகாரம் விருத்தமான விஷயங்களை அவன் ஆசைப்பட மாட்டான். அதுவும் அதனால பிரமாண விருத்தமான விஷயங்களை இவன் பலனாக அடைவதில் இந்த வாக்கியங்களுக்கு நோக்கு அல்ல. ஏதாவது காமகாமேன இத்தியாதி வாக்கியங்களுக்கு நோக்கம் இல்லை. உபாய லாகவாதிபிகி அகம்பனீயா விஸ்வாசா மகாவிஸ்வாசா என்பதான மகாவிஸ்வாசம் வேணும். அது எங்க சொல்றார், அனன்ய சாத்திய சுவாபிஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் என்று மகாவிஸ்வாசத்தை சொல்லுகிறார். இது என்னன்னு சம்சயாத்மா வினசியத்திய வஸ்துதா இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறது தான் நல்லது. நம்ம அனுஷ்டானம் பண்ண உபாயமானது, அதாவது பிரபத்தியானது அல்லது நியாசமானது பரநியாசமானது, பலிக்குமோ பலிக்காதோ என்ற எண்ணமே வரக்கூடாதவன். உபாய லாகவாதிபிகி அகம்பனியோ விஸ்வாசா மகாவிஸ்வாசா. ஏன்னா இது இத்தனை இவ்வளவு பெரிய மகா பாபங்கள்லாம் நம்ம எத்தனையோ ஜென்மத்தில் அனுஷ்டானம் பண்ணிருக்கோம், இந்த சின்ன சரணாகதி போய் நம்மளை காப்பாத்திடுமோ என்ற ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது. அதுதான் மகாவிஸ்வாசம். என்ன உபாய லாகவாதிபிகி, இதனால் சின்ன உபாயம் அது, அதுவும் நாமளே அனுஷ்டானம் பண்ணல, ஆச்சாரியர் மூலமா அனுஷ்டானம் பண்றோம், அவர் நல்ல எண்ணத்தோட இருந்தாரா இல்லையா அப்படின்லாம் ஏதாவது சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் ஆச்சாரியாள்ன்ற அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாள்னா அவ பழைய விரோதங்கள் எல்லாம் பாராட்டுபவர்களாக இருந்தால் அவர்கள் ஆச்சாரியர்களாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். ஒரு ஒரு ஸ்தானத்திலேயோ இல்ல அவர் ஆச்சாரியக்கம் பண்றவாளோ வித்தியாசமாக இருக்கணும். அவ வந்து இத்தனால் இருந்த இருப்பை விட வேறு விதமாக இருக்க வேண்டும், மகா காருணிகராக இருக்க வேண்டும். விரோதம்னு ஒருத்தரோட விரோதம்னு இருக்கவே கூடாது, அதுவும் ஆணுக்குல்ய சங்கல்பத்துக்கு விருத்தம், பகவத் ஆணுக்குல்ய சங்கல்பத்துக்கு விருத்தமானது. அது யாரோ ஒருத்தருக்கு விரோதம் பண்ணணும்னு மனசுல வச்சுட்டே ஆச்சாரியரா இருக்கு, இதெல்லாம் தப்பு. ஆனா அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாருன்னா அவர் எப்படி இருக்கணும் அத சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பிரவர்த்திக்கும். அந்த மகாவிஸ்வாசம்ன்றது இவனுக்கு வரணும்னால் அது ஆச்சாரியாளுடைய மனோபாவத்துல ஒருவிதமான சங்கையும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சங்கை இல்லாத அந்த மகாவிஸ்வாசம், அதாவது உபாயம் உபாயலாகவும் ஆதி சப்தத்தினால என்ன சொல்லணும்ன்றதுக்காக அடியேன் அதை சொல்லியிருக்கேன். உபாயலாகவம், இந்த இந்த உபாயமானது அனுஷ்டானம் பண்ற உபாயமானது ஒரு ஒரு மணி சாவகாசமோ அரை மணி சாவகாசமோ தானே, நம்மளுடைய பாபங்கள் ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்றதுனால ஒரு விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு தாத்பரியம். ஆதி சப்தத்தினால ஆச்சாரிய ஆளத்துல இவருக்கு ஏற்பட்டிருக்க பிரதிபத்தியினுடைய ஒரு குறைவு அதெல்லாம் இருக்கவே கூட. மகாவிஸ்வாசம் ஆச்சாரிய ஆளத்திலையும் வேணும். அதனால உபாய லாகவம் மற்ற ஏதோ அவருடைய பிராச்சீன விவகாரங்கள் இத்தியாதிகள்னால ஒரு விசுவாசம் கம்மியாகுமானால் அது பலன் தராது. அதனால அகம்பனீயமான விசுவாசம், அசைக்க முடியாததான ஒரு விசுவாசமானது மகாவிஸ்வாச சப்தத்தினால் சொல்லப்படுது. விசுவாசம்னா புரியுறது சுவாமின்,
மகாவிஸ்வாசம்னா அதுல என்ன விசேஷம்னால் அகம்பனீயஹா விஸ்வாசஹா, அசைக்க முடியாத விசுவாசத்தை தான் மகாவிஸ்வாசம் என்று சொல்லுகிறோம். அவிஸ்வாசத்துல இருக்கிற தாரிட்யம் ததேகோபாயதா சப்தேன பஷாத் ஸ்வயத்ன நைரபேட்சம் சேஜ்யத்தை, அதாவது அவனே உபாயம், ததேக உபாயத்தை வேற எதுவும் உபாயம் இல்லை அவன், பஷாத் ஸ்வயத்ன நைரபேட்சம் அதுக்கப்புறம் தன்னுடைய பிரயத்னம் எல்லாம் தேவையில்லாதது என்ற எண்ணம் வேண்டும். சோ ஸ்வயத்ன நைரபேட்சம் நிரபேட்சதா, தன்னுடைய பிரயத்னமானது அதனுடைய ஆவசியகத்தை இல்லாமை என்பது உணரப்பட வேண்டும் என்பதற்காக ததேகோபாயதா என்ற சப்தமானது சொல்லப்பட்டுள்ளது அந்த லட்சணாத்மகமான ஸ்லோகத்தில். அனன்ய சாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம் ததேக உபாயதா யாஞ்சா என்பதாக இது வெஜ்ஜது. பிரபத்தி சரணாகதி இது பரியாய பாடக, அதுல சாதே பிரபத்தி சரணாகதி என்று பிரபத்தி சப்தமும் சரணாகதி சப்தமும் பரியாயமாக படிக்கப்பட்டுள்ளது. சினானிம்ஸ் ரெண்டும், அதாவது அப்படிப்பட்ட பிரபத்தியை தான் சரணாகதி என்று சொல்லுகிறார்கள் என்று தாத்பரியம். ஆனுகூல்யஸ்ய சங்கல்ப இத்தியாதவ து ஷாட் வித்யோக்தி அங்காங்கி சமுச்சய அபிப்பிராயா, அதாவது இதுல ஆறு அங்கம் இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு, அது ஒன்னுத்துக்கு ஒன்னு அங்க அங்கி பாவத்தினால அஞ்சு அஞ்சு தான் கணக்கு. ஆணுகுல்யசிய சங்கல்பா பிராத்திகுல்யசிய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா கோப்திருத்வ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யி, அந்த அதுல வந்து ஒன்னுத்துக்கு ஒன்னுத்துக்கும் இன்னொன்னுக்கும் அங்காங்கி பாவம் இருக்கிறதுனால சரணாகத்தியானது அஞ்சு அங்கங்களை உடையதுன்னு சில இடத்துல வச்சனம், சில இடத்துல ஆறுன்னு சொல்ற வச்சனத்துக்கு எப்படி அதை சரி பண்றதுன்னா, ரெண்டுல ஒன்னுக்கு ஒன்னு அங்காங்கி பாவத்தை சொல்லணும். எதுக்கு எதுனாக்க, ஆத்ம நிக்ஷேபம் நிக்ஷேப கார்பண்யம், அதுல வந்து கார்பண்யம்ன்றது அங்கம், ஆத்ம நிக்ஷேபம் அங்கின்னு அர்த்தம். ஷடங்கம் தமுபாயம் சேத்யாஹா ஷடங்கத்வோக்தி அங்காஷ்டக அங்க அஷ்டாங்க யோக வியபதேசவத்து, ஷடங்க ஷடங்கம் தமுபாயம் சேன்ற இடத்துல ஷடங்கம் தம் உபாயம் என்று தனித்தனியாக ஆறு அங்கம் பிளஸ் உபாயம்னு சொல்லியிருக்கு. அங்க ஷடங்கத்தோக்தி எதுக்கு சொல்லிருக்குன்னா, பஞ்சாங்கம் தானே ஷடங்கம் சொல்லிருக்குன்னா அஷ்டாங்க யோகம்னு சொல்றோம், அந்த மாதிரி ஷடங்க யோகம்னு சொல்லிருக்கு அப்படின்னு தாத்பரியம். அஷ்டாங்கத்துல ஒன்னு அங்கி, அந்த மாதிரி இங்கேயும் ஒன்னு அங்கின்னு அர்த்தம். அந்நதா நிக்ஷேபாபர பரியாயோ நியாசா பஞ்சாங்க சம்யுதா, அதர்வைஸ் என்னென்ன நிக்ஷேபன்ற சப்தத்தினாலேயோ நியாச என்ற சப்தத்தினாலேயோ சொல்லக்கூடிய இந்த சரணாகத்தியானது பஞ்சாங்க சம்யுத்தம் தான். பிரபத்தி தாம் பிரயுஞ்சீத சுவாங்கைஹி பஞ்சபிஹி ஆவிர்தாம் இத்தியாதி பிரமாணங்கள், ஆத்ம நிக்ஷேபம்ன்றது அங்கி, மற்றதெல்லாம் அங்கம்னு தாத்பரியம். அந்த மாதிரி அஷ்டாங்க யோகம்னு சொல்றோம், அதுல சமாதின்றது அங்கி, மற்றதெல்லாம் வந்து அங்கம். ஆனாலும் ஒன்னு அங்கேயும் சேர்த்து நம்ம அஷ்டாங்கம்னு சொல்றோமே, அந்த மாதிரி இந்த பிரபத்தி அதையும் சேர்த்து, அதாவது ஆத்ம நிக்ஷேபம்ன்றதையும் சேர்த்து நம்ம பஞ்சாங்க ஷடங்கம்னு சொல்றோமே தவிர, அதர்வைஸ் பஞ்சாங்கம் தான். அந்நதா நிக்ஷேபாபர பரியாயோ நியாசா பஞ்சாங்க சம்யுதா பிரபத்தி தாம் பிரயுஞ்சேத சுவாங்கை பஞ்சபிராவிருத்தாம், அந்த பிரபத்தியை அஞ்சு அங்கத்துடன் செய்ய வேண்டும் என்று பிரமாணங்கள் சொல்லுவதனால் அதோட விரோதம் வந்துடும். அதனால ஷடங்கம்னு சொல்லக்கூடாது, பஞ்சாங்கம் தான் தாத்பரியம். சாஸ்வதி மம சம்சித்திஹி இயம் பிரஹ்வீபவாமியத்து புருஷம் பரமுத்திஷ்ய நமே சித்தி தோன்யசா, அதாவது சாஸ்வதி மம சம்சித்திஹி இயம் பிரஹ்வீபவாமியத்து, இந்த பிரஹ்வீபாவம்னா அந்த வணக்கம், பெருமாளிடத்துல அந்த ஆத்ம நிக்ஷேப அங்கமாக செய்யக்கூடிய அந்த பிரஹ்வீபாவம் அதுதான் வந்து முக்கியமானது. பிரஹ்வீபாவம் சாஸ்வதி மம சம்சித்திஹி, இதனால் இதனால் எனக்கு சாஸ்வதமான சித்தியானது கிடைக்கப் போகிறது, ஏனென்றால் அடியேன் பிரஹ்வீபாவத்தை அனுஷ்டிக்கிறேன். யார உத்தேசிச்சுன்னா புருஷம் பரமுத்திஷ்ய, இது இல்லைன்னா எனக்கு சித்தி கிடையாது என்று
இத்தி அங்கமுதிதம் ஸ்ரேஷ்டம் பலேப்சா தத் விரோதினி இத்தி அகிர்புத்யோக்தம் அங்காந்தரம் தூ. அதாவது இந்த பிரக்விபாவத்தை இன்னொரு அங்கமாக அகிர்புத்ய சம்ஹித சொல்றது. அது அது அப்படின்னாக்க ஆறு அங்கமா சேர்த்துக்கலாமா இந்த பிரக்விபாவத்தோட சேர்த்து அப்படின்னால், அதாவது பலமானது இல்லைனா கிடைக்காதுன்னு. இத்தி அங்கமுதித்தம் ஸ்ரேஷ்டம் பலேப்சா தத் விரோதினி. இது இந்த 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 பிரக்விபாவத்தையும் அனுஷ்டானம் பண்ணணுன்றது அந்த அகிர்புத்ய சம்ஹித சொல்றதுனால அப்படின்னால், அது வந்து நிச்சயார்த்த பிரபத்தி நியத்தம். அது வந்து எப்படி இருந்தாலுமே அந்த பிரபத்தியில அது நியம நியத்தமாக இருக்கவே போறது. அதனால அதை தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கினஷ்டாத்திர பரண்யாச ரூபத்துவம். அங்கின்றது எதிரான அதெல்லாம் அங்கம். அங்கி எதுனா பரண்யாச ரூபத்துவம். அது எங்க சொல்றதுன்னா, ஆத்மாத்மீய பரண்யாசோ ஹி ஆத்ம நிக்ஷேப உச்சதே இது நிர்தாரிதம். அதனால பிரஹ்விபாவம்ன்றது அதர்வைஸ் ஆல்சோ அது வந்து எப்படி இருந்தாலும் அனுஷ்டானம் பண்ணியே ஆகணும். எப்போ வந்து பிரபத்தி அனுஷ்டானம் நடக்கிறதோ அப்ப இவன் சேவிச்சுட்டே இருக்கான். இல்ல வணக்கத்தோட முடியாதவன் வணக்கத்தோட இருக்கான். அந்த அது வந்து அங்கத்துல தனியா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதர்வைஸ் ஆல்சோ அது வந்து சித்தமாகவே இருக்கு. அது பிரஹ்விபாவம்ன்றது எப்படி இருந்தாலும் வரணும். அதனால அதை தனியா சொல்ல வேண்டியது இல்லைன்னு தாத்பரியம். நிஸ்ரேயசார்த்த பிரபத்தி நியத்தம். நிஸ்ரேயசத்துக்காக பிரபத்தி பண்ணுவது, எங்கெங்கெல்லாம் மோக்ஷத்துக்காக பிரபத்தி பண்றாலோ அங்கெல்லாம் அந்த அகிர்புத்யோக்தமான இந்த அங்காந்தரமான இந்த பஹ்விபாவமானது நியமேன இருக்கிறதுனால அதை தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கியானது பரண்யாசம் தான் என்பதை விளக்குகின்ற வாக்கியமானது ஆத்மாத்மீய பரண்யாசா ஹி ஆத்ம நிக்ஷேப உச்சதே என்ற வசனத்தினால் தெரிகிறது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு பிரபத்தின்றது சுலபமா அனுஷ்டானம் பண்ற விஷயமா ஆயிடுது லோகத்துல. அதுக்கு மேல மகாவிஸ்வாசாதிகள்லாம் வந்திருக்கு எல்லாருக்கும். அதுதான் நம்மளை காப்பாத்த போறது. அதுதான் நம்மளுக்கு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ன்ற ஸ்தித்திலேருந்து வெளிக்கொணர போகிறது என்றெல்லாம் நமக்கு நன்னா புரிஞ்சிருக்கு. லௌகிக்கால் வைதிகால்ன்ற வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் நன்னா புரிஞ்சிருக்கு. ததிக பூர்வ ஸ்லோகஸ்த நம பிரயோகேன ஆனுகூல்யஸ்ய சங்கல்ப பிராதிகூல்யஸ்ய வர்ஜனே தரிசிதே. இதெல்லாம் முன் ஸ்லோகத்தில் இருக்க நமோ நமோ நத நமோ நமோ வாங்மனசாதி பூமையே என்ற ஸ்லோகத்தில் நம சப்தத்தினாலேயே இந்த பிரஹ்விபாவாதிகளோ அந்த ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் இதனாலேயும் இந்த பிரஹ்விபாவாதிகள் பூர்வ ஸ்லோகஸ்த நம பிரயோகேன ஆனுகூல்யஸ்ய சங்கல்ப பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரெண்டும் தெரிவிக்கப்பட்டது. நமோ நமஹா நமோ நமஹான்ற ரெண்டு ரெண்டு திரவ சொன்னதுனால ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் எல்லாம் சொல்லப்பட்டது. நதர்மனிஷ்டஹா இத்தியாதினால அகிஞ்சனஹா அப்படின்ற அகிஞ்சனஹான்ற சப்தமே இருக்கு. அகிஞ்சனஹா அனன்யகதிகின்ற அகிஞ்சனானுக்கு தான் அதிகாரியே. அது அகிஞ்சனந்தான் அதிகாரியே. அது தர்ம நதர்ம நிஷ்டா. எனக்கு உபாயாந்திரங்கள் இல்லை. உபாயாந்திரங்கள் இல்லாததுனாலேயே அடியேன் அகிஞ்சனன். அதனாலேயே அவன் அதிகாரி. அதனாலேயே கார்பண்யம் என்கிற அங்கம் சித்திக்கிறது. அகிஞ்சனகன்றதுனால எந்த அங்கம் சித்திக்கிறதுனால் கார்பண்யம்ன்ற அங்கம் சித்திக்கிறது. ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய ஷட்விதா சரணாகத்தின்னு சொல்ல அந்த கார்பண்யமானது சித்திக்கிறது. ஷட்விதம்னு சொன்னதுலதான் நம்ம ஏற்கனவே ஆத்ம நிக்ஷேபம்ன்றது அங்கி மீதியெல்லாம் அங்கம்ன்றத நம்ம புரிஞ்சுட்டோம். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசஸ்து சரண்யேதி சம்புத்தியா வியஜதே. அந்த இடத்துல அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்யஹான்ற சப்தத்தினால இந்த ஸ்லோகத்துல சோ இப்ப நமோ நமஹான்றதுனால ஆனுகூல்யஸ்ய சங்கல்பமும் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனமும் கிடைச்சது. நதர்மனிஷ்டகான்றதுனால ஆகிஞ்சன்யம் கிடைச்சது. ஆகிஞ்சன்யத்தின் மூலமாக எந்த அங்கம் சித்திச்சதுன்னா கார்பண்ய ரூபம் அங்கமானது சித்திச்சது. ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசமானது சரண்யா என்ற சப்தத்தினாலேயே தெரிந்து விடுகிறது. என அவன்தான் சரண்யன் என்று நிர்ணயம் எப்ப பண்ணாரோ அப்போ ரக்ஷிஷ்யதி அவன்தான் ரக்ஷிப்பான் என்ற விஸ்வாசமானது அப்போ
மனசுல அந்தர்கதமா இருக்கு. ரக்ஷண சமர்த்தஹா கருணிகஷ்ட சரண்யஹா. ஏனா ரக்ஷண சாமர்த்தியமும் கருணையும் ரெண்டும் சேர்ந்தாதானே சரண்யன். வெறும் கருணை இருந்ததுன்னா, ரக்ஷண சாமர்த்தியம் இல்லைனால் லௌகிக மனுஷத்து ஆயிடுவான் பெரும்பாலும். ஆனால் ரக்ஷண சமர்த்தனாகவும் இருந்து இருக்கான்னு வச்சுக்கோங்க, பரமதுஷ்டனா இருந்தா என்ன பண்றது, அவன் ரக்ஷண சாமர்த்தியம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆனால் ரக்ஷண சமர்த்தா கருணிகஷ்ட சரண்யா, இந்த ரெண்டுமே இருக்கணும். ரக்ஷண சமர்த்தனாகவும் இருக்கணும், கருணாவானாகவும் இருக்கணும். அப்பதான் சரண்யன்ற அந்த ஸ்டேட்டஸ் ஆனது பெருமாளுக்கே சித்திக்கும். அதனால இந்த இடத்துல சரண்யன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த ரக்ஷண ரக்ஷிஷ்யதி விசுவாசமானது சித்திக்கிறது. சச்ச பிரபன்னம் மாம் ரக்ஷிஷ்யதி இது விஸ்ரம்பணீயா. எப்படி விஸ்ரம்பணியான விஸ்வசனியான சச்ச பிரபன்னம் மாம், அவன் அந்த பெருமாளானவன் சர்வேஸ்வரனானவன் சர்வசக்தனானவன் ரக்ஷண சமர்த்தனானவன் கருண காருணிகனானவன் பிரபன்னனான அடியேனை ரக்ஷிப்பான் என்று விஸ்ரம்பா, விஸ்ரம்பணம்னா விஸ்வாசம், விஸ்வசிக்கன். சோபசர்க தாத்து விசேஷாத்திர அத்தியவசாய வைசிஷ்டியம் வெனக்தி. இல்ல பிரபன்னம் மாம் அப்படின்னு பிரபன்னம்னு இருக்கு. அந்த சோபசர்க்கமான பது பிராபணேன்ற தாத்து இல்லையா, பது தாத்து பிரபன்னம்ன்ற, அது அத்தியவசாய வைசிஷ்டியம் வெனக்தி. அந்த இருக்கிறதுல நிச்சயம் இருக்கு பாருங்க, அத்தியவசாயம் இருக்கு பாருங்க, பெருமாள் நம்மளை ரட்சிப்பார்ன்ற அது, அதை அது வந்து வெனக்தி, அதை வெளிப்படுத்துகிறது. பிரபன்னம் மாம் ரக்ஷிஷ்யதி இது விஸ்ரம்பணியா சோபசர்க தாத்து விசேஷாத்திர அத்தியவசாய வைசிஷ்டியம் வெனக்தி. அந்த நிச்சயத்தை தான் தெரிவிக்கிறது. பிரபன்னம் மாம் ரக்ஷிஷ்யதி, பிரபன்னம் ரெட்டில் இருக்க பிர உபசர்க்கத்தை தான் சொல்றார். தொத் பாதமூலம் சரணம் பிரபத்யே இத்தியனேனைவ கோப்திருத்துவ வரணாத்ம நிக்ஷேபவு சித்தவு. ஸ்லோகத்தில், இந்த ஸ்லோகத்தில் 32வது ஸ்லோகத்தில் எல்லா பதங்களும், சரணாகதிக்கு வேண்டிய எல்லா சப்தங்களும் இருக்கு. தொத் பாதமூலம் சரணம் பிரபத்யே என்று சொன்னதனால் கோப்திருத்துவ வரணம் ஆத்ம நிக்ஷேபம் ரெண்டும் சித்திக்கின்றது. தொத்பாத இல்லைன்னா எதுக்கு அவர் சரணாகதி பண்ண போறார், சரணாகதி பண்ணணும்னா கோபனம் பண்ணும், ரட்சிக்கணும் தானே அர்த்தம். அதுதான் கோப்திருத்துவ வரணம். வரணம்னால் பிரார்த்தனை, என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திப்பது, மாம் ரக்ஷா என்று சொல்லுவது கோப்திருத்துவ வரணம். அது ஆத்ம நிக்ஷேபமும் அதன் மூலமாகவே சரணம் பிரபத்யேன்ற, பிரபத்யே அகம் பிரபத்யேன்னு சொன்னதுனாலேயே பிரபத்யே அப்படின்ற பிராபூர்வகமான உபசர்க பூர்வகமான பது தாத்துவனால ஆத்ம நிக்ஷேபமும் சித்திக்கிறது. பிரார்த்தனான்விதோஹி பரண்யாசா பிரபத்திஹி, அது ஏன்னா அது பிரார்த்தனையோட சேர்ந்த பரண்யாசம் தானே பிரபத்தி. அதனால தொமேவ உபாய பூதோமே பவேதி பிரார்த்தனாமதிஹி அப்படின்னு சாதிக்கிறா இருப்பாங்க. அந்த பிரார்த்தனான்விதமான பரண்யாசம் பிரபத்திஹி. பிக்ஷாதி மாத்திர பிரார்த்தனாயாம் ஆக்ஞாதி பூர்வக பரண்யாசேச்ச பிரபத்தி சப்த பிரயோக தர்சனாத். ரக்ஷாதி மாத்திரன்னு இருக்கணும்னுட்டு பிராக்கெட்ல போட்டிருக்கோம், அது எடுத்துக்கோங்க. ரக்ஷாதி மாத்திர பிரார்த்தனாயாம் ஆக்ஞாதி பூர்வக பரண்யாசேச்ச பிரபத்தி சப்த பிரயோக தர்சனாத். ஏன்னா எந்தெந்த இடத்துல இந்த பிரயோகமானது இருக்குன்னா, ரக்ஷாதிபூர்வகமான ரக்ஷாதி மாத்திர பிரார்த்தனை, ரக்ஷணம் பண்ணுன்ற பிரார்த்தனையிலையும் பிரபத்தி சப்தம் இருக்கு. ஆஜ்ஞாபூர்வக பரநியாசத்திலையும் பெருமாளை இந்த ரக்ஷிச்சாகணுன்ற ஆஜ்ஞையோட அதுலேயும் பிரபத்தி சப்தமான பிரயோகம் இருக்கு. அதனால நச்சாத்திர குரு லகு விகல்ப அனுபபத்தியா பிரபத்தேர் பக்தியங்கத்வம் சங்கனி. அதனால ஒன்னு பக்திக்கு அங்கம் அப்படின்னு சந்தேகம் வர வேண்டாம், பக்திக்கு அங்கமானது இது அப்படின்ற சந்தேகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த பிரபத்தியானது. அது இல்லை, அது குரு குரு பிரபத்தியா லகு பிரபத்தியா, லகு பிரபத்தி குரு பிரபத்தின்னு விபாகம் பண்ணிட்டு இது லகு பிரபத்தி பக்திக்கு அங்கம், குரு பிரபத்தி சரணாகதிக்கு அங்கம் அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டாம். குரு பிரபத்தின்றது சரணாகதி அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டாம். நச்சாத்திர குரு லகு விகல்ப அனுபபத்தியா அதெல்லாம் இது உபபன்னமே இல்லை. அதனால பிரபத்திக்கு பிரபத்தியை வந்து பக்திக்கு அங்கமாக சங்க பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன தாத்பரியம்னா, ரக்ஷாதி மாத்திர பிரார்த்தனையிலையும் ஆக்ஞாதி பூர்வக பரநியாசத்திலையும் பிரபத்தி சப்த பிரயோகம் இருக்கு.
ஏன்னா பிரார்த்தனான்விதமான பரநியாசத்துக்கு தான் பிரபத்தின்னு பேரு. அதனால அந்த பிரபத்திய அதுல குரு லகு விபாகங்களை பண்ணிண்டு ஒன்னு பிரபத்திக்கு அங்கம் ஒன்னு பக்திக்கு அங்கம் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தாத்பரியம். ஸ்நானாதி விகல்பவத்து அதிகாரி பேதேன வியவஸ்தாபனாத். எப்படி ஸ்நானாதிகள்ல எத்தனையோ விதமான ஸ்நானம் இருந்தாலும் கூட அவ அந்தந்த அதிகாரி பேதேன அவளுக்கு ஸ்நானமானது விதிக்கப்படுறதோ அந்த மாதிரி அதிகாரி பேதேன இந்த பிரபத்திய அப்படியே இருந்தாலும் அந்த குரு லகு விபாகங்கள் இருந்தாலும் அதிகாரி பேதேன வியவஸ்தாபனம் பண்ணலாமே தவிர எல்லாமே இது வந்து மோட்சம் தான் இது இது உபாயம் தானே தவிர இது பக்திக்கு அங்கமாக இதை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பிரபத்தி சம்பந்தமா வரக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் போக்கடிக்கிறதுக்காக பிரபத்தி பிரயோகத்தில் இருக்கிற பிரமாணங்களை எல்லாம் நிரூபணம் பண்றதுக்காகவும் பிரபத்திக்கு சொல்லியிருக்கிற லட்சணம் எல்லாம் இந்த ஸ்லோகத்துல அமைந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்காகவும் இந்த பேராகிராஃப சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சிருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.